This video is sponsored by the Kalli, the customized character sellers. பதினாறு பிரபலங்கள், ஒரே வீடு, ஒரே டிவி. வி ஆர் வாட்சிங் அண்ட் திஸ் இஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃப்ரம் தி சைட் ஆஃப் குட்டி நவீன், ஒன்லி அண்ட் துப்பு சிக்கு துப்பு சிக்கு ட்ரியோ ஸ்டாக்கீஸ். சனிக்கிழமை ஒரு சலித்து போன கிழமை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆண்டவர் வராரு அப்படின்றனால அவர் கேள்வி கேட்குற கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் ரைட்டர் பசங்க நம்மளை கண்டென்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டாங்க. அதனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பசங்களா, உங்களுக்கு என்னோடய ரேட்டிங் 2.2 தான். கேமராமேனுக்கு என்னோடய ரேட்டிங் 5 தரேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேமராமேனை அடிக்கடி லாஸ்ட்லேயே அவள் அழகாக காட்டிக்கிட்டே இருக்காப்புல, அதனால் இந்த சீசன் ஃபுல்லாக அவள் அழகாக காட்டணும் அப்படின்றக்கா கேமராமேனுக்கு என்னோடய ரேட்டிங் எப்போவுமே 5. அதனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பசங்களா, இனிமேல் தெளிவாக இருங்க, கண்டென்ட்டுக்கு நிறையா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு நான் போயிட்டே இருக்கேன். நான் ஒரு தமிழ் பொண்ணு, என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லை, தமிழ் தமிழ் பொண்ணு வரத்துக்கு எங்கே சார் இடம் இருக்குது. சைலண்ட்டாக முடிஞ்ச சாட்டர்டே வைலண்ட்டாக ஒரு நாங்கள் சண்டேவாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா கணவர் சங்க ஊதி கெடுப்பாண்ட ஆண்டி அப்படின்ற மாதிரி இந்த மதுமித்த ஆண்டி சும்மா இல்லாமல் போகிற போக்கில் தனக்கு ஒரு பிரச்சனையை தூக்கி தான் தலைமையிலேயே ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15-1, அதாவது இவங்க ஒருத்தரை வந்து மீதி இருக்க 15 ஹவுஸ்மேட்ஸும் கார்னர் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷனு கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரில, பட் we are watching everything. நீ அசிங்கப்படுத்துற தமிழ் பொண்ணுங்களே போ, நானும் உன்னை விட தமிழ் பொண்ணு தான், உனக்கு முன்னாடி பிறந்த தமிழ் நாட்டு பொண்ணு. எப்படி விட்டுட்டு வந்தோம் வீட்டு, எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா. மண்டே ஒரு மசாலான டே அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் எவிக்ட் ஆக போகிறவங்களுக்கான நாமினேஷன் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் யார் மேலே யார் யார் என்னென்ன தாட் வச்சுருக்காங்க அப்படின்றத வச்சு இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்த போகிறாங்கன்றத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 3 முதல் நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்க போகுது. இந்த வாரம் நாமினேஷனில் நம்ம சொன்னாக்கா மீராவையும் சேரன் சாரையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. மீராவை நாமினேட் பண்ணியிருக்க காரணங்கள் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும், வந்ததுலேருந்து ரெண்டு பேருக்குமே ஒத்துப்போகலை. பட் சேரன் சார் நாமினேட் பண்ணதை எனக்கு இப்போ வரை ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் தான் கமல் சார்ட்டை எங்கள் அண்ணனையும் அப்பாவையும் சேர்த்து வச்ச உருவமாக நான் சேரன் சாரை பார்க்குறேன்னு சொன்ன அதே சொன்னாக்கா தான் அந்த மொத்த உருவத்தையும் மொத்தமாக செதுக்குனாப்பில் நாமினேஷனில் தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணுறது, அப்பாவே என்னனையும் கோர்ட்டில் நிறுத்தினவங்க தானே, இவரை மட்டும் விட்டு வச்சுருவாங்களா என்ன? ஐயோனே அதெல்லாம் போட்டுறாங்க, கட் பண்ணி விட்டுருங்க தயவு செஞ்சு. செகண்ட் என்னோடய நாமினேஷன் வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து சேரன் சார், ப்ரோமோவை பார்த்து நான் உங்கள் மேலே ரொம்பவே கடுப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் செல்லக்குட்டி லாஸ்ட்லேயே அவனை நீ நாமினேட் பண்ணதை பார்த்துட்டு நான் உங்கள் மேலே ரொம்பவே கடுப்பில் இருந்தேன், பட் அதுக்காக நீங்கள் கொடுத்த விளக்கத்தை கேட்டதுக்கப்புறம் சீரியஸ்லி நெஞ்சம் தொட்டுட்டீங்க சேரன் சார். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இதுக்காகவே 50 உங்களுக்கு தான், டேக் இட், எடுத்துவோங்க. 50 உங்களுக்கு போட்டு உங்களை நான் வின் பண்ண வைக்கிறேன் சேரன் சார். ஒரு 2 எந்த முகமுமே இல்லாமல் இருக்காங்க, தர்ஷன் அண்ட் லாஸ்லியா, ரெண்டு பேர் வந்து இந்த முகங்களுக்கு இடையில வேணாம்ன்றது என்னுடைய கருத்து. இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீரா, மது, கவின், சாக்ஷி, ஃபாத்திமா பாபு, சேரன், சரவணன் 7 நாமினேட் ஆயிருக்காங்க. இதில் வந்துட்டு மீராவும் மதுவும் தான் வந்துட்டு அதிகமான ஓட்டு வாங்கி ஹையஸ்ட் பொசிஷனில் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இது மீராவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை, நோ யூஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் அபவுட் தட் கேர்ள். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். கம்மிங் அப் டு மது, ஸோ நம்மளை சுற்றி இருக்க பெரும்பாலான மனுஷங்கள்ட்ட ஒரு இயல்பான ஒரு கெட்ட பழக்கம் இது ஒன்று தான், நம்ம ஒரு சின்ன தப்பு எப்படா பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி தம்சம் பண்ணி காலி பண்ணி வெளியே எரியிற அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு காரணத்தினால தான் மதுவும் அதிகமான பீப்புள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவின், சாக்ஷி இவங்க ரெண்டு பேர் வந்து இலவச இணைப்பாக தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. கடைசியாக இருக்க அந்த 3 தான் ஹைலைட்டு, ஃபாத்திமா பாபு, சேரன், சரவணன். அவங்க 3 வந்து எதுக்கு நாமினேட் ஆனாங்க அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. நான் பாட்டு பிசாவும் தரடா இருந்தேன், இதுக்கெல்லாம் தேர் இழுத்து தெருவில் விட்டீங்க அப்படின்ற ஒரு கதையை பிக்பாஸை பார்த்து பொதும்பி தள்ளிட்டு இருக்காங்க சேரன், சரவணன், ஃபாத்திமா பாபு 3. கரெக்டாக இருந்தாலும் இந்த ஊரில் பிரச்சனை தான். நான் அதுக்கு வருத்தமே படலை, என்னோட பார்வை தவறாக இருக்குது, இது எல்லோரும் கரெக்டாக தான் இருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கலவரமாகவும் கலைவரமாகவும் இந்த வீடு எப்படி இருக்கும், ஸோ 16 கண்டெஸ்ட்லேருந்து எத்தனை பேர் வெளியே போகிறாங்க, ஒருத்தர் தான் வெளியே போவாங்க, ஸோ அதுக்குள்ளே நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வி வில் பி வாட்சிங். அண்டில் தன், பை ஃப்ரம் குட்டி நவீன், அண்ட் திஸ் இஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒன்லி ஆன் திப்பு சிக்கு டியர் ஸ்டாக்கீஸ்.